வணக்கம், வெல்கம் டு கவிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரசத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்குலாம் அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் ஃப்ரை தான். இப்போ இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கத்திரிக்காய் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டியில் நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 1 கொத்து கருவேப்பிலை, 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயத்தை சின்னதாக நடுவில் கீறி சேர்த்துக்கங்க. வெங்காயம் சேர்த்து நம்ம கத்திரிக்காய் வறுக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையுமே நம்ம எண்ணெயில் இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விடலாம். ஒரு நிமிஷம் கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வதங்கினா போதும். இப்போ கத்திரிக்காய் வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கேற்ப சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் இல்லாதவங்க நீங்கள் எண்ணெயில் வந்து நம்ம கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தூள்லாம் நல்லா அந்த கத்திரிக்காயோட சேரும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கத்திரிக்காயோட அந்த தூள்லாம் நல்லா சார்ந்துருச்சு. இப்போ இதை மூடி போட்டு 1-10 நிமிஷம் நம்ம வேக விட்டால் போதும். இது வந்து நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். 10 நிமிஷம் கரெக்டாக நம்ம வேக வச்சா போதும். அந்த ஆவியில் கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக அந்த ஆவியில் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ மூடி போடாமல் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம இந்த கத்திரிக்காயை வறுக்க விட்டுடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னமும் நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அது வர வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி தான். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த கத்திரிக்காய் வந்து பிடிக்காதவங்க பிடிக்கலைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு ரசத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு 5 நிமிஷத்தில் கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.